வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். கரிசால நெய் கொண்டு கபசுத்தி செய்யக்கூடிய முறையை இப்போ பார்ப்போம். இது கரிசால நெய். இந்த கரிசால நெய்யை ஈரம்படாத எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இதை கட்டை விரலால் இப்படி எடுக்கிறோம். எடுத்து கைகளை இப்படி கொண்டுட்டு போயிட்டு வாயை திறந்து மேல் அண்ணாக்கில் சுழட்டணும். நூல் போல் சளி வெறிய குழை வெளியேறுது. இதே போல் மூன்று முறை கையை சுத்தம் பண்ணிட்டு திரும்பி எடுத்து காலையில் எழுந்து சாதாரணமாக பல் துலக்கிவிட்டு இதை செய்யலாம். அடுத்ததாக பிறகு நாசிகளை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த முறையை பாருங்கள். இதுபோல் கத்தீட்ரல் இயற்கை மருத்துவ சங்கங்களில் விற்கப்படுகிறது. இது பாருங்கள், இதை தேங்காய் எண்ணெயிலையோ அல்லது இதே நெய்யிலையோ அதனுடைய மேற்பக்கத்தை இதுபோல் நீ வச்சுக்கிட்டு பாருங்கள் அதனுடைய முனைப்பகுதி பிளைண்டாக இருக்கும், மழுக்கையாக இருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மூக்கு உள்ள பொறுமையாக அப்படியே விடணும். இது ஒரு பக்கம். அடுத்து அப்படியே கொஞ்சம் கையால் அழித்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்துக்கு மூக்கால் விட்டு வாயால் எடுத்துடுவோம். நன்றி. வாழ்க நலமுடன். இதுபோல் செய்முறையை தினசரியை செய்யும்பொழுது தியானத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும், வாசி சித்தியாக வழிவகுக்கும். எந்தவித கபதோஷங்கள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக குணமாகி
சளியால் வரக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும், குறட்டையும் நீங்கும். இது எதுவும் அச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரணமான எளிமையான இதுதான். பார்க்குறதுக்கு சிரமம் மாதிரி தெரியலாம், ஆனால் இயற்கை மருத்துவ சங்கங்களில் நடைபெறக்கூடிய அந்த பயிற்சி முறைகளில் போயிட்டு கலந்துக்கிட்டு இதை கற்றுக்கிட்டு செய்யக்குள்ள ரொம்ப அற்புதமான பலன் அளிக்கும். வாழ்க நலமுடன், நன்றி.